அடக்கத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு யதார்த்தமான பணம் பண்ணணும்னு நானும் ரொம்ப நாள் இந்த மாதிரி கதைகள் கேட்டுருக்கேன். ரெண்டாவது எங்கள் ஊர் பக்கம் இருக்க ஏதாவது ஓனா ஊர் பக்கம் போகிறப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, என்ன நம்ம ஊர் பக்கம் கதை ஒன்று கூட நீ வந்து ப்ரொடியூஸே பண்ண மாட்டேங்கிறேன். பட் ஆனால் அந்த மாதிரி கதைகள் நான் நிறைய கேட்டுகிட்டே இருக்கேன். எல்லாத்துலேயுமே அந்த ஒரு ரொம்ப கமர்ஷியலாக தான் இருந்துச்சே தவிர ஒரு நல்ல ஒரு யதார்த்தமான பதிவுள்ள படம் இல்லை. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, நம்ம இது நம்ம பேனரில் போனால் நமக்கு பெருமையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபீல் பண்ணேன். அந்தளவுக்கு படம் நல்லா இருந்துச்சு. அவங்க சொல்கிறாங்க நம்மளால தான் அப்படின்ட்டு ஒன்று, எனக்கு எப்பயுமே ஒரு விஷயத்தில் ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. எப்பயுமே வந்து என்னென்னா உண்மையான உழைப்பும் உண்மையான கண்டென்ட்டும் அது அதோட இடத்த அதுவே தெடிக்கிறமே தவிர நம்ம யாருமே அதையும் அதை செய்ய தேவையில்லை. அது கரெக்ட். இப்போ நான் அடக்கத்தி எடுக்கும்போது அதே மாதிரி தான், இவங்களை மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கும்போது யானவர் சார் அப்படின்னு ஒருத்தர் வந்து என்னை வந்து அந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ண அந்த ரீச் பண்ண வச்சாங்க. அதே மாதிரி தான் இவங்களை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு இந்த கண்டென்ட் வந்து ரீச் ஆகணும் அவ்வளோதானே தவிர அந்த கண்டென்ட் அந்த கண்டென்ட்டுக்கான இடத்த அதுவே தேடிக்கிறோம். அது மட்டும்தான் அந்த கண்டென்ட்டுக்கான ஒரு பெருமையும் என் வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் நான் எடுத்த படங்களை நான் ஏற்றுக்கிட்ட உண்மையாக அதுதான். அதனால இது ஒரு ரொம்ப தரமான படமாக பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை பார்த்துட்டு இதே மாதிரி இவங்க இவங்களோட இன்னசென்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த ப்ரொடியூசர்ஸ் அவங்களும் கிரீட்டியா இல்லாமல் எதாவது என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு இதை எப்படி ப்ரொமோட் பண்ணி இதை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றதுல தான் அவங்களும் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் காமிச்சோம். இது போக ஒன்று ரெண்டு ஃபெஸ்டிவல்ஸில் இப்போ செலக்டாக இருக்குது. கல்கட்டா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் செலக்டாக இருக்குது. இந்த படங்கள் வந்து இது கமர்ஷியலாக ப்ரொமோட் பண்ணுற படங்கள்ன்றத விட இது வந்து ஒரு செய்தியாக ஒரு கலாச்சாரமாக இது வந்து ஒரு ஒரு பண்பாடாக மக்களை போய் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி படங்களுக்கான வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அந்த அதை உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். என்னோடய படங்களுக்கு இது வரைக்கும் எல்லா படத்துக்குமே விருப்ப பார்க்காம ரொம்ப நல்ல விமர்சனத்தையும் சப்போர்ட்டும் பண்ணியிருக்கீங்க. அதேமாதிரி இந்த படத்தையும் இந்த இதை சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். அதேமாதிரி லாஸ்ட் மினிட்ல கூப்பிட்டு இல்லாமல் நலன் ரவி ராம் அப்புறம் அம்மாதிரன் சிவா சார் சீனராமி சாம் சார் தேனப்பன் சார் எல்லாரும் இங்கே வந்து எனக்காண்டி இது இந்த படத்தை பார்த்து வாழ்த்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. மீண்டும் உங்கள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு சேர்த்து எல்லாருக்கும் இந்த படம் கொண்டு இந்த படம் ரீச் ஆகிறதுக்கு உதவி பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.